இன்றைக்கி நம்ம செல்லினம் தமிழ் ஆப்பை பற்றி நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதோட யூசேஜ் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட், நாம் இப்போது இந்த செல்லினம்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச்சிங் பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணுங்கள், அக்செப்ட் கொடுங்க. இப்போ அது டவுன்லோட் ஆகும். இந்த ஆப் நல்லா எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழில் டைப் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ஆப் யூஸ் பண்ணியிருப்போம், ஆனால் இது அதை விட பெஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பில் வாய்ஸ் டைப்பிங் கூட நம்ம செய்யலாம், தமிழ்லேயும் செய்யலாம், ஆங்கிலத்துலேயும் இதை செய்யலாம். இந்த ஆப்பு 2020 புதிய அப்டேட்டோடு வந்திருக்குது. இந்த ஆப் இது மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வெறும் 13 MB தான் இருக்கும். இது உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த ஆப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை வாங்க நாம் இந்த செல்லின ஆப்பை பற்றி இன்னும் பல விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மேலும் பல தகவல்கள் தெரிஞ்சுக்கிறேன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. இந்த ஆப்பு இப்போது ஸ்கேனிங் ஆகிட்டு இருக்குது. இப்போது இதை ஓப்பன் பண்ணுங்கள். கெட் ஸ்டார்ட்னு கொடுங்க, எனேபிள் இன் செட்டிங் கொடுங்க. 3 ஸ்டெப் இருக்குது. எனேபிள் செட்டிங்கு ஃபஸ்ட்டு கொடுங்க, செல்லினம் எனேபிள் பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அது 2nd ஸ்டெப்புக்கு போகும். சுவிட்ச் இன்புட் மெத்தோடு 2nd ஸ்டெப்புக்கு போயிருக்கு. கிளிக் கொடுங்க, செல்லினம் கிளிக் கொடுங்க. ஃபினிஷ் இட், முடிஞ்சது. இப்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த ஆப்பு நம்ம டைப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறதுனால நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் நம்ம டைப் பண்ணுறோம். இது இப்போ நம்ம ஆங்கிலத்தில் டைப் பண்ணுவோம், தமிழ் எழுத்து நம்ம வர வைக்கலாம். இப்போ பார்த்தாவே உங்களுக்கு இது புரிஞ்சுக்கலாம். வணக்கம்னு டைப் பண்ணுறோம். இந்த மாதிரி மெத்தடை நாம் யூஸ் பண்ணணும். அப்போது நமக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்கு இது முதல் ஸ்டெப்பாக இருக்கும். வேறு மாதிரி ஸ்டெப்பும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போது வணக்கம் தமிழ்னு நம்ம டைப் பண்ணி இருக்கோம். அடுத்தது கீழே மூவின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு தமிழில் வரும். இப்போது நம்ம தமிழில் நம்ம எழுத்து மூலமாக நம்ம டைப் பண்ணலாம். அதற்கு புள்ளி வைக்கிறது நம்ம கீழே இருக்கும். தமிழ் என்ன எழுதியிருக்கிற பக்கத்தில் கீழே சின்னதாக இருக்கும். நமக்கு தேவையான இடத்துல நம்ம அதில் புள்ளி வச்சு நம்ம தேவையான மொழிகளை நம்ம இதில் பயன்படுத்தலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஆ இருக்குது, காஞ்சா எல்லாமே இருக்குது. இதை நம்ம பல வகையாக யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா 1, 2, 3 நம்பரும் இருக்குது. நம்ம எது வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் நம்ம ஆ இ ஏ அந்த மாதிரி எழுத்துக்களையும் நாம் இதில் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் வாய்ஸ் டைப்பிங் பண்ணுவோம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா வணக்கம்னு இங்கிலீஷில் வந்திருக்கு. மறுபடியும் இப்போ நமக்கு அதுக்கு பின்னாடியும் அது குறை இருந்தால் கூட நாம் அதில் அழிச்சிட்டு நம்ம டைப் பண்ணலாம். நம்ம எந்த மாதிரி பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கின்னு நாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஆப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் வாய்ஸ் டைப்பிங் பண்ணுவோம். வணக்கம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் வந்துருச்சு. இப்போது இதை மாதிரி பல நம்ம வாட்ஸ்அப் மூலமாக நம்ம மற்றவங்களுக்கு நாம்
ஆங்கிலம் மூலமாகவோ அல்லது தமிழ் மூலமாகவோ நாம் இதை மாதிரி அனுப்பலாம். இப்போ நம்ம தமிழில் வணக்கம்னு சொன்னால் தமிழில் வரும், நீங்களே பாருங்கள். வணக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் தமிழில் வந்திருக்குது. இது மிகவும் பயனுள்ளதாக அப்போ இதனால் யூஸ் பண்ணிக்கங்க. நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது சேனலுக்கு. நன்றி.